ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை எவ்ரிடே லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டாபிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. செல்ஃப் க்ரூமிங் அண்ட் மோட்டிவேஷனுக்கான ஒரு சில டிப்ஸ் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். செல்ஃப் க்ரூமிங் அப்படின்னாவே நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க, நல்ல காஸ்ட்லியான சாரீஸ் ட்ரெஸ், காஸ்மெட்டிக்ஸ், ஜுவல்ஸ் இது மாதிரிலாம் வாங்கி போட்டு நம்மளை அப்டேட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் க்ரூமிங் அப்படின்றது அந்த மாதிரியான விஷயம் மட்டும் கிடையாதுங்க, நம்மளோட பிஹேவியர், நம்மளோட ஹேபிட்ஸை பொறுத்துமே வந்து இருக்குது. நம்ம நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தான் நமக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கிறதா இருக்கட்டும், இல்லை மற்றவங்களுக்கு முன்னாடி ஒரு அட்ராக்ஷன் இருக்கிறது, இது எல்லாமே நம்மளோட பிஹேவியர் ஹேபிட்ஸை பொறுத்துமே வந்து இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இன்றைக்கி ஒரு சில டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் வீட்டில் இருந்தாலுமே சரி, இல்லை சும்மா பர்ச்சேஸ்க்கு வெளியே போகிறீங்க, இல்லை ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கே போகிறதா இருந்தாலும் சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் தேவை. மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட் பண்ணுற மாதிரி உங்களோட ஐஸ் அண்ட் லிப்ஸ்க்கு வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா ஐஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்ல வரமோ, நம்மளோட எக்ஸ்ப்ரெஷனை எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வெளியே காட்டுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ் தான். ஸோ நம்மளை ரொம்ப போல்டாகவும் ரொம்ப பியூட்டியாகவும் வந்து காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஐஸ் தான். ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு சடனான அட்ராக்டிவ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காஜல், ஐலைனர், ஐப்ரோஸ், அதே மாதிரி லிப்ஸ்டிக், இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நிறைய நியூ ஷேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ எனக்கு லிப்ஸ்டிக் போட பிடிக்கவே பிடிக்காது அப்படின்றவங்க அந்த நியூ ஷேட்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு அதுவுமே பிடிக்கல அப்படின்னா நீங்கள் லிப்ஸை நல்லா மாய்ஸ்சரைஸராக வச்சுக்கிற மாதிரி லிப்பம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ மேக்கப் ஃபுல்லாக உங்களுக்கு ஹெவியாக போட பிடிக்கலை அப்படின்னாலும் ஜஸ்ட்டு இந்த நாலு விஷயம் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள், உங்களோட லுக் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வீட்டை விட்டு வெளியே போகவே மாட்டேன், எனக்கு எதுக்கு மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் நல்லா ப்ளசண்ட்டாக வந்து இருந்தால் மட்டும்தான் டெய்லி உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு தான் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து வெளியே கிளம்புவாங்க. ஸோ உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக, நல்ல ஹாப்பியாக இருந்தால் தான் அவங்களுமே வெளியே போயிட்டு வரும்போது ரொம்ப ஒரு ஹாப்பியான மைண்டில் வந்து வருவாங்க. ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தாலுமே லிப்ஸ்டிக் கூட வந்து போட வேண்டாம், ஜஸ்ட்டு ஒரு லிப்பாம் அப்ளை பண்ணிவிட்டு கண்ணுக்கு வந்து காஜல் இல்லை ஐலைனர் மட்டும் வந்து போட்டு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நாளே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் போஸ்டர். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பண்ணுற விஷயம். நீங்கள் உட்காரும்போதோ நடக்கும்போதோ இல்லை சும்மா நின்றுட்டு இருக்கும்போது கூட நிறைய பேர்த்துக்கு ஷோல்டர் இந்த மாதிரி பெண்ட் ஆகியிருக்கும். மெயினாக நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உட்காந்துருக்க அந்த பொசிஷனை பார்த்தே உங்களோட கான்ஃபிடன்ட் லெவல் என்ன அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க. ஸோ எப்போதுமே நீங்கள் உங்கள் ஷோல்டர் பெண்ட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக நடக்கிறதுக்கும் உட்காரத்துக்கும் வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ கான்டாக்ட். நீங்கள் யாரை பார்த்து பேசினாலும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட ஐஸை வந்து பார்த்து பேச வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நல்ல ஒரு ஹேபிட்டும் கூட. ஐ கான்டாக்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யார் அப்படின்றத மற்றவங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். மெயினாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பொய் சொல்ல மாட்டாங்க, அதே மாதிரி ரொம்ப போல்டாக எந்த ஒரு இடத்துலையுமே வந்து கன்ஃபியூஸ் ஆகாதவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரக்ட் ஐ கான்டாக்ட்லேயே வந்து பேசுவாங்க. தேர்ட் ஒன், குட் ஸ்மெல். இதெல்லாம் கூடயே க்ரூமிங்கில் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக க்ரூமிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிப். சப்போஸ் இப்போ நீங்கள் பெரியதாக இருக்கீங்க, ஒரு ரஷ்ஷான இடத்துக்கு வந்து போகிறீங்க, இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கே வந்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் லெவலை கண்டிப்பாக இது வந்து கம்மி பண்ணும். எங்கே நம்மளோட அந்த சுச்சுவேஷன் வந்து மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸே நமக்கு இல்லாமல் போயிடும், தயங்கி தயங்கி பின்னாடி நிற்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனை நம்மளில் நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். இந்த சுச்சுவேஷன் மட்டும் கிடையாதுங்க, ஒரு சில பேருக்கு ஸ்வெட்டிங் ஸ்மெல் கூட ரொம்பவே ஓவராக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க இல்லை ஒரு பார்ட்டிக்கே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த குட் ஸ்மெல் உங்களுக்கு ஒரு பெட்டரான ஃபீல் வந்து கொடுக்கும். பர்ஃப்யூமை பொறுத்த வரைக்கும் அது உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து. இப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் மார்க்கெட்லேயே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே உங்களுக்கு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்க மாதிரியான பர்ஃப்யூம்ஸ் தான் கிடைக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிப், நம்மளோட நெயிலை நல்லா க்ளீனாகவும் பாலிஷாகவும் வச்சுக்கிறது தான். நம்மள நிறைய பேர் பண்ணுற ஒரு விஷயம்னா நெயில் கட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ நல்லா பைட் பண்ணிவிடுவோம், கடிச்சு கடிச்சு துப்பிடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா நெயில் பாலிஷ் வந்து போட்டிருப்போம், பட் அது வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம் பண்ணிட்டு அப்படியே வந்து விட்டுறது. அது வந்து பார்க்குறதுக்கு அப்படியே சுரண்டி போய் பாதி உறிஞ்சு பாதி உரியாமல் அப்படியே பல மாதக்கணக்கில் அப்படியே வச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ நினச்சி பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு லுக்கில் நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கே ஒரு போகிறோம், ஃபங்க்ஷனை விட்டு தெரியலங்க, சாதாரணமாக ஒரு ஷாப்பிங் போகும்போது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா
நீங்கள் பில்லுக்கு வந்து பே பண்ணுவீங்க, ஸோ ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, அப்படி இருக்கும்போது உங்களோட கை விரலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லுக் இருக்கும்போது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து கண்டிப்பாக வந்து குறையும். கான்ஃபிடென்ட் லெவல் இதெல்லாமா கூட பேஸ் பண்ணியிருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அதுக்கு பதிலாக நெயில் பாலிஷ் போடாமல் வெறுமனே உங்கள் ஃபிங்கரை அப்படி நீட்டாக க்ளீனாக வச்சுட்டா கூட அது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ க்ரூமிங் அப்படின்றது நல்லா காசு செலவு பண்ணி நம்ம நாம் நல்லா நீட்டாக காமிச்சிக்கிறது மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் ஒரு சில ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் கூட போதும். முன்னாடியெல்லாம் இந்த ரெட் பிங்க் இதெல்லாமே காமனான கலர், எந்த ட்ரெஸ் போட்டாலுமே அதுதான் வந்து அடிச்சுட்டு போவாங்க. பட் இப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நியூ ஷேட்ஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டெய்லியுமே உங்கள் ட்ரெஸ்க்கு மேட்சாக நெயில் பாலிஷ் வைக்கிறதுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பட் எனக்கு டைம்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னிங்கன்னா நீங்கள் நிறைய நியூ ஷேட்ஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் சொல்கிற எதுக்குமே எனக்கு டைமே கிடையாதுங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாங்க. நெகத்தை கடிச்சு துப்பாமல் அழுக்கு எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கிட்டாவே போதுங்க. ஸோ நீங்கள் வந்து நெயில் கட் பண்ணும்போது அதை ஷேப்பாக வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா க்ளீனாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். அதே மாதிரி நீங்கள் தலைக்கு என்ன வைப்பீங்க இல்லையா, ஸோ அந்த டைமில் உங்கள் நெகத்துக்கு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவே பார்க்கறதுக்கு நல்ல பாலிஷாக இருக்கும். நீங்கள் ஆஃபீஸ் போகலாம், காலேஜ் கூட வந்து போகலாம், 8-10 மணி நேரம் நீங்கள் வெளியே ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கை விரல்கள் நல்லா நீட்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்குமே வந்து ஹைஜீன். டெய்லி சமைக்கும்போது வெங்காயம் பூண்டு இதெல்லாமே நம்ம உரிப்போம் இல்லையா, ஸோ உங்கள் நெகத்தில் அழுக்கு இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் டெய்லியும் இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது நெகத்தோட எட்ஜஸில் ரொம்ப கருப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கூட நல்ல நெயில் பெயின்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் சர்வ் பண்ணும்போது கூட பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். க்ரூமிங்கில் நான் இப்போ பேச போகிற விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம எல்லாருமே ஃபோன் இல்லாமல் வாழவே முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையில தான் வந்து இருக்கும். எதுக்கெடுத்தாலும் ஃபோன், எங்கே போனாலும் ஃபோன். இதில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் டீப்பாக வந்து இதுக்குள்ளே போக விரும்பலை, மேலோட்டமாக வந்து சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஒருத்தர் ஷேர் பண்ண வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாருமே பிஸி தான் இப்போ இருக்க சுச்சுவேஷனில். ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம காது கொடுத்து கூட கேட்குறது கிடையாது. நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாட் பண்ணிகிட்டே வந்து மற்றவங்க சொல்ல விஷயத்த கேட்டுட்ருப்பாங்க, இல்லை ஒரு சைடு மட்டும் ஹெட்செட் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு பாட்டோ இல்லை யார்கிட்டயாவது பேசிக்கிட்டோ மற்றவங்க கூட வந்து பேசிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையவே நடந்துகிட்ருக்கு. இதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ஹேபிட். சொல்லப்போனால் மேனர்ஸ் அப்படின்றதே நமக்கு இல்லை அப்படின்றத மற்றவங்க தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். நம்மளை மதித்து ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க நம்மக்கிட்ட பேச வராங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு எந்த ஒரு சொல்யூஷன் கொடுக்க வேண்டாம், இல்லை பெருசாக நீங்கள் ரியாக்ட் கூட பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட்டு நீங்கள் கேட்டால் கூட வந்து போதும். இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம வெளியே பண்ணுறோமோ இல்லையோ மெயினாக இது நம்ம வீட்டில் இருக்கவங்ககிட்டருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகும். இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்டேயோ, ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்டேயோ, இல்லை குழந்தைங்க ஏதாவது பேச வராங்க அப்படின்னா எனக்கு வந்து டைமே இல்லை, நான் இந்த டைமில் தான் வந்து ஃபோன் பார்க்கணும்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் எல்லாருமே இது தான் வந்து பண்ணுறாங்க நைட் டைமில். அந்த விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்க சொல்கிறத தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க. இந்த ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கிற ப்ராப்ளம்னாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வீட்டில் சண்டையெலாம் கூட வரும். நான் அன்றைக்கி சொல்லிட்டு இருந்தேன் நீ கவனிக்கவே இல்லை, ஃபோன் பார்த்துட்டே இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை ஒரு சில முக்கியமான விஷயங்கள் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம ஃபோன் பார்த்துட்ருக்கும்போது நம்மளோட கான்சன்ட்ரேஷனை கூட மிஸ் ஆகி நம்ம வேறு ஏதாவது முடிவெடுக்கிற வேண்டிய சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்து தள்ளப்படுவோம். ஸோ மெயினாக குழந்தைங்க உங்ககிட்ட பேச வராங்க அப்படின்னா அந்த டைமில் மட்டுமாவது ஃபோனை சைலண்டில் போட்டுட்டு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத லிசன் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கேர்லெஸ்ஸாக விடுற அந்த ஒரு சில நிமிஷங்கள் உங்களோட வாழ்க்கையை வந்து மாற்றுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம சொல்ல வர விஷயத்த அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க, நம்ம எது சொன்னாலும் லிசன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப பெரிய ஒரு பேட் சுச்சுவேஷனை வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். க்ரூமிங்கில் நான் சொன்ன இந்த டிப்ஸில் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ இதை ஒரு விஷயத்தை மட்டுமாவது நீங்கள் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி பாருங்களேன். நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கான மரியாதை உங்கள் வீட்டில் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி அன்பு பல மடங்கு அதிகமாகும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை சொல்ல வரும்போது ஒருத்தவங்க அதை வந்து நல்லா கவனித்து கேட்குறாங்க அப்படிங்கும்போது நம்மளோட ப்ராப்ளம் கண்டிப்பாக சால்வ் ஆகிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வந்து கிடைக்கும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மாற்றி பாருங்களேன், கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் நல்ல ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் எப்போதுமே இருக்கும். க்ரூமிங்கில் அடுத்த டிப் ஃப்ரீஸி ஹேர் தான். இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறோம், இல்லை வெளியே போகும்போது ஆயில் அப்ளை பண்ணுறதே கிடையாது. மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்மூத்னிங்லாம் வந்து பண்ணிக்கிறது கிடையாது. பட் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஆயில் சரியாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ஃப்ரீஸியாக இருக்கும் அந்த ஹேர்.
இந்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, ஹவுஸ் ஒய்ஃப்லேருந்து வெளியே போய் ஒர்க் பண்ணுற எல்லா உமன்ஸும் சொல்கிற ஒரு விஷயம், கேர் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது, நானே வீட்டில் இருக்கேன், எனக்கு வந்து வீட்டு வேலையே சரியாக போயிடுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொண்டை மட்டும் தான் போட்டிருப்பாங்க. ஹேர் கோம் பண்ணுறதுக்கு கூட அவங்களுக்கு டைம் கிடையாது. அதே மாதிரி தான் வெளியே போகும்போது நம்ம தலை சீவிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு கிளம்பிடுவோம், பட் ஈவினிங் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து செட்டாகவே இருக்காது. ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை வெளியே ஒர்க் பண்ணாலும் ஓகே, உங்களோட லுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக டேமேஜ் பண்ணுறது உங்களோட ஹேர் ஸ்டைல் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சீரமோ இல்லை நான்ஸ்டிக் ஆயில்ஸோ வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஹேர் ஃப்ரீஸி ஆகிறத அவாய்ட் பண்ணலாம். நார்மல் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ஆயில் வழிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு ஆப்ஷனாக தான் உங்களுக்கு சீரம் இந்த நான்ஸ்டிக் ஆயில் வந்து சொல்கிறேன். இல்லை நார்மல் ஹேர் ஆயிலே யூஸ் பண்ணி என்னோடய ஹேரை நல்லா மெயின்டைன் பண்ணிக்க முடியும் அப்படின்னா தாராளமாக இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த டிப், கான்ஃபிடென்ட். நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயமே வந்து சாதிக்க முடியும். ஸோ நீங்கள் எந்த வேலை பண்ணாலும் சரி, இல்லை படிச்சுட்ருக்கீங்க, இல்லை ஸ்கூல் போயிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் உங்களால் எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியும் அப்படின்றத முதல்ல நீங்கள் நம்புங்க. ஸோ நீங்கள் அந்த விஷயத்தில் நல்லா போல்டாக கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் எதையுமே வந்து சாதிக்க முடியும். மற்றவங்க எதை வேணாலும் சொல்லலாம், உங்களால் இது வந்து இது முடியாது, உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு என்ன வேணும், உங்களால் அதை பண்ண முடியுமா அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலை மட்டும் நீங்கள் வந்து இழந்துடாதீங்க. லைஃப்னா ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். ஸோ அதை கடந்து வர்றதுக்கான கன்ஸ் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே வந்து தேவை. ரொம்ப பெரிய விஷயமா பார்க்குற ஒரு பிரச்சனை வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சதுக்கப்புறமா சி இதுக்காடாக போயிட்டு நம்ம இவ்வளோ ஃபீல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு தீர்வுன்றது இருக்கும். ஸோ என்றைக்குமே ஒரு பெரிய விஷயம் நடக்குது, உங்களுக்கு மனசு ரொம்ப உடஞ்சி போகுது அப்படின்னா நீங்கள் முதல்ல கான்ஃபிடென்ட்டாக இருங்க. லாஸ்ட் டிப், ஸ்மைலிங் ஃபேஸ். எப்போதுமே சிரிச்ச முகத்தோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு பயங்கரமான கான்ஃபிடென்ட் வந்து வரும். கான்ஃபிடென்ட்க்கும் ஸ்மைலிங் ஃபேஸ்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு கனெக்ஷன் இருக்குது. நீங்கள் எப்போதுமே ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. உங்கள் ஃபேஸ் ஹாப்பியாக ஸ்ப்ரெட் பண்ணதோ இல்லையோ நல்ல ஒரு வைப்ரேஷனை வந்து, அதாவது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக க்ரியேட் பண்ணும். ஸோ உங்களை பார்த்துட்டு போகிறவங்க ஹாப்பி மூடில் போகும்போது அவங்க இன்னொருத்தவங்களை மீட் பண்ணும்போது அந்த பாசிட்டிவ் வைப் அவங்களுக்குமே வந்து பாஸ் ஆகும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஜஸ்ட் லைக் தட் பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்ற ஒரு மன தைரியம் கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும். இந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா உங்கள் கூட இருக்கவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. உங்ககிட்ட இருக்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது, உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கணும் போல் இருக்குது, எங்கேயாவது வெளியே போகும்போது உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு போனால் எனக்கு ரொம்ப எல்லாமே நல்லதாகவே நடக்குது அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த க்ரூமிங் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். க்ரூமிங் அப்படின்றது வந்து பெருசாக செலவு பண்ணியோ இல்லை உங்களை ஃபுல்லாக வந்து டோட்டலாக மாற்றிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் உங்கள் லைஃப்பில் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே அதுவே ஒரு பெரிய மாற்றம் தான் உங்களுக்கு வந்து கொடுக்கும். லைஃப்பில் எப்போதுமே சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு ஒரு பெரிய ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ஜஸ்ட் லைக் தட்டாக வந்து பார்க்காம இதுக்குமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கும். நான் சொன்ன இந்த டிப் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் கேட்டது எல்லாமே புதுசாக இருக்குது சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல போகிற ஒவ்வொரு வேர்ட்ஸுமே பயங்கர வேல்யூபிள் எனக்கு. ஸோ நானுமே ஒரு சில விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் ஆசைப்பட்றேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் சவிதா.